சிங்கப்பின் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நாகலாபுரம் ட்ரெக்கிங் போனது பற்றி தான், நாகலாபுரம் வாட்டர்ஃபால்ஸ் ஒன் டே ட்ரிப்பு போனது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். நான் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் நம்ம ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் மாதிரி இந்த இடத்துல தான் நம்ம ஃபால்ஸ். ஆக்சுவலாக இது வந்து ஜாஸ்தியாக நான் வந்து ஃபால்ஸில் வந்து 2 hours இருந்ததுனால வந்து என்னால் அதை வீடியோவில் கவர் பண்ண முடியல. என்னோட கேமரா வந்து வீடியோ கேமரா வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு ஃபால்ஸ் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான், அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இன்னொருத்தர்கிட்ட ஃபோனை கொடுத்தா அவங்களும் வந்து சரியாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ அட் ஏ டைம் என்னால் ஒன்று தான் பண்ண முடியுன்றதுனால நம்ம லைஃப் நம்ம ஸ்விம்மிங் என்ஜாய் பண்ணுவோன்ட்டு ஸ்விம்மிங்கில் தண்ணிக்குள்ளே இறங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் இவ்வளோ தான் நம்மளுக்கு. நம்ம ரொம்ப மழை பெஞ்சதுனால நம்மளுக்கு வந்து வேறு இடத்துக்கு கூட்டு போகல. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பேக் பேக்கில் நான் ஒரு கவர் போட்டு எடுத்துகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ குளிச்சுட்டு வந்து இந்த மாதிரி 2 rooms இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரூம்ஸ் அந்த மூங்கில் கூட ரூமு, அது இல்லாமல் இங்கே ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குது. நாங்கள் எங்கள் ட்ராவல் குரூப் எடுத்துகிட்டு வந்த டென்ட்டு, அதில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போயிட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இந்த இதில் தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். இந்த டென்ட்டில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு வெட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன தான் நான் ட்ரெக்கிங் செப்பல் போட்டாலுமே இந்த இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்ம ட்ரெக்கிங் பண்ணும்போது நம்ம வாட்டர் ஃபால்ஸில் இருந்து வெளியில் வரும்போது கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புறது நல்லது. ஏன்னா நம்ம பாடி வந்து சுத்தமாக வேறு கண்டிஷனில் இருக்குது. அந்த கண்டிஷன்லேருந்து இப்போ நம்ம கண்டிஷனுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். லாஸ்ட் டைம் நான் தலைக்கோணா போன இதில் கூட எனக்கு ஸ்லிப் ஆகலை, ஆனால் இந்த இடத்துல வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு. ஏன்னா தலைக்கோணாவில் ரொம்ப நேரம் நாங்கள் வாட்டரில் இல்லை, இதில் 2 hours கிட்டத்தட்ட வாட்டரில் இருந்தேன் நான். ஸோ இந்த மாதிரி ரோடில் திருப்பியும் நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி 4 kilometers தான் அப் அண்ட் டவுனே. அது ஒன்றும் பெரிய ட்ரெக்கிங்காக தெரியல, ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்கு. அடுத்தது போகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் கைட் வந்து லெமன் கிராஸ்ன்னு காமிச்சார். செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெக்கிங்லேருந்து வர ஃபாரஸ்டில் இடம் ஃபுல்லாக ஃபுட்பாத் ஃபுல்லாக இந்த மாதிரி லெமன் கிராஸ் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது கூட வந்தவங்க வந்து வீட்டில் போய் பிளான் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இதுதான் சரவணன் கைடோட வீடு. இந்த இவங்க வீட்டுக்கு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரதுக்காக நாங்கள் வந்தோம். ஸோ அவங்க ஊர் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. இந்த நாகலாபுரத்தில் வீடுங்களும் அழகாக இருந்துச்சு. ஸோ இவங்க வீட்டுக்கு உள்ளே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அம்மா. நீங்கள் நாகலாபுரம் வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபுட்டு கேட்குறோமோ அது கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அவங்க ஹோம்மேட் மசாலா ஹோம்மேட் ஃபுட்டு தான் பண்ணித்தராங்க. இப்போ எங்கள் குரூப்புக்கு பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. வில்லேஜ் ஸ்டைல் ஃபுட்டு அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தாங்க அந்த அம்மா. அவங்க இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு அவங்க தங்கச்சி எல்லோரும் சேர்ந்து இவங்க தான் அந்த இத்தனை ஃபுட்டையும் பண்ணி கொடுத்தாம்மா. அடுத்தது நாங்கள் லஞ்சு சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால் வந்து இவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாமே நாங்கள் அங்கேயிருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோன்னாங்க. நாங்கள் சரி இவங்க கூட போகலாம், இவங்க வீடை பார்க்கலான்ட்டு வந்தோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபுட்டு, ரைஸு சாம்பார் அப்புறமா ஒரு பொரியல், இது எல்லாமே அந்த அம்மா பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரசம் நான்வெஜ்ஜு ஒரே ஒரு ஐட்டம் பண்ணியிருந்தாங்க, அந்த பக்கமே நம்ம போகல. அந்த தொகையல் நல்லா இருந்துச்சு, இதுதான் ஸ்பெஷலைஸ்டு சொல்லணும். இந்த ஃபுட்டு ஓவராலாக சூப்பராக இருந்துச்சு, ஹோம்மேட் ஃபுட்டு. இதுக்கு ஒரு அப்பளம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஃபுட்லேயும் ரொம்ப ஜாஸ்தி எடுக்க முடில. இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு இந்த இடத்தை நேச்சரை பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு கொஞ்சம் ரீல்ஸ் டான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறது, ஒருத்தரை பற்றி நம்மளை பற்றி நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்ட உடனே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தரை பற்றி பேசினாங்க, அவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒரு குரூப்பாக வரும்போது நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இவங்க 3 பேர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. சரவணன், ராகேஷ் அப்புறமா இந்த டிரைவரு. ஸோ இவங்க 3 பேர் இல்லாட்டி எங்கள் ட்ரிப்பு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. எங்களை பத்திரமாக கூட்டிகிட்டு போய் சேர்த்தார் டிரைவர். இனிமேலும் நம்ம வீடியோஸில் பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோஸில் ட்ராவல் விலாக் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும். இது மேலே ட்ராவலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ட்டு. என்னால் அட் ஏ டைமில் வந்து வந்து இது யூடியூப் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் கிடையாது, என்னோடய பேஷன் தான் ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட் கேட்குறீங்களோ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் சிங்கப்பென், பை.